அண்ணாவை பற்றி தவறுதலாக கிருபானந்த வாரியார் பேசினார். இதன் காரணமாக அவர் எங்கும் வெளியே சென்று பேச முடியாத நிலை உருவானது. இதே நிலைமைதான் ஏற்படும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என பாஜக மாநில தலைவருக்கு மிரட்டல் கொடுக்கும் விதமாக திண்டுக்கல்லில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் ஆர் எஸ் பாரதி. உண்மையை விளக்கி பதிலடி கொடுத்துள்ள பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர், தொடர்ந்து இந்து மதத்தை விமர்சித்து வந்த அண்ணாதுரைக்கு புற்றுநோய் வந்து சிகிச்சைக்காக வெளிநாட்டு மருத்துவர் மில்லரை தேடி சென்றார். அப்போது கிருபானந்த வாரியார், எத்தனை மில்லரை தேடி போனாலும் அது கில்லரில் தான் போய் முடியும் என சாபம் விட்டார். உடனே நெய்வேலியில் தங்கியிருந்த கிருபானந்த வாரியாரை திமுகவினர் வீடு புகுந்து தாக்கினர். தாக்குதலில் ஈடுபட்ட திமுகவினர் நாசமாக போவர் என வாரியார் சாபம் விட்டார். சாபம் பலித்து பலரும் துன்பப்பட்டனர். அதிலிருந்து விடுபட வாரியாரை தேடி வந்து அவரது காலில் விழுந்து சாப விமோசனம் பெற்று சென்றனர். இதுதான் நடந்த வரலாறு. நடந்ததில் பாதியை மட்டும் மேலோட்டமாக கூறி அண்ணாமலையை மிரட்டி பார்க்கிறார் பாரதி. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்சுபவர் அல்ல அண்ணாமலை என தெரிவித்துள்ளார்.